chicka chicka cha, chicka chicka cha, bummi vandacha. Chicka chicka cha, chicka chicka cha, tirukural thandacha. Irande variyil ethane pudaiyil, kuttis ketkum kutti kadaigal, bummi oda kootam. படிக்க வேணாம். கல்வி அதிகாரம் குரல் 2. எண்ணும் எழுத்தும் இரு கண்கள். இப்பை 46, 47, 48, 49, 50. ஹாய் பூமி. ஹாய் டாக்கோ. என்ன பண்ணிட்டு இருக்க பூமி? இந்த பால்ஸ்லாம் கொட்டி இருக்குல்ல, அதான் அதை எண்ணி எண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஓ சூப்பர் பூமி, அப்ப நானும் எடுத்து வைக்கவா? ரொம்ப தேங்க்ஸ், வா வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ரெண்டு பேரும் சேர்ந்து என்றீங்களா? இப்ப பாரு ஏன் வெளிய. மாயா, என்ன தட்டி விட்டுட்ட? எப்படி தட்டி விட்டன? என்ன மாயா இப்படி பண்ணிட்ட? மறுபடியும் முதல்ல இருந்து எடுத்து வை பூமி. கொஞ்சம் சும்மா இருமாயா, பாத்தியா எல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஒன்னால இப்ப நான் மறுபடியும் எண்ணி வைக்கணும். சிரிக்காத மாயா. 48 49 50. மம்மி என்ன எண்ணிட்டு இருக்க? நான் பால்ஸ் எல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தேனா இவ தள்ளி விட்டுட்டா. ஓ, நீ வச்சிருந்த பந்தெல்லாம் அவ தட்டி விட்டுட்டாளா? ஆமா அங்கிள். ஆ சரி சரி, இந்த மாதிரி நம்பர்ஸ் எண்ணிக்கை இருக்குல்ல, இதை பத்தி திருவள்ளுவர் அற்புதமா ஒரு குறள் சொல்லியிருக்கார். எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கார் அவரு. அதாவது நம்பர்ஸ் பத்தியும் லெட்டர்ஸ் பத்தியும் சொல்லியிருக்கார். என்ன குறள் சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்னன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு. முக்கண்ணன் ஒரு பேர் இருக்கு. சரி, நமக்கு ரெண்டு கண்ணு இருக்கு. இந்த ரெண்டு கண்ணு எதுக்கா? ஒரு கண்ணு நம்பர்ஸ் எண்களுக்கான், இன்னொரு கண்ணு லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் எழுத்துக்களுக்கான். இந்த எண்ணையும் எழுத்தையும் கண்ணனை போற்றுறவங்க தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்களாம். இந்த உலகத்தில் கல்வி மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எண்ணையும் எழுத்தையும் கண்ணனை போற்றுகின்றோம். பிறக்கிற போது நமக்கு எல்லா உறுப்புகளும் இருக்குது. ஆனால் சில பேர் பாவம் கண் இல்லாமல் இருப்பாங்க, பார்வை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? ஆமாம் அங்கிள். சில பேர் நடக்க முடியாமல் இருப்பாங்க, சில பேருக்கு கை கால்கள் சரியாக இருக்காது. ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஓ, தனித்தன்மை மிக்கவர்களாக இருப்பாங்க. அவங்க நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணமாக சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து இந்திய ஆட்சி பணிக்குழு. என்னது, இந்திய ஆட்சி பணிக்குழுவா? அப்படின்னா ஐஏஎஸ் அங்கிள். ஐஏஎஸ், ஆ ஐஏஎஸ் தேர்வில் ஒரு பார்வை இல்லாதவர் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்காராம். நல்லா தெரிஞ்சுக்க போமே, இன்னைக்கு இல்லை அந்த காலத்திலேயே அந்தக கவி வீரராகவ முதலியார் அப்படின்னு ஒருத்தரும், மாம்பழ கவி சிங்கம் என்பவரும் என்ன பண்ணியிருக்காங்க, பார்வை இல்லாமலே ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம பார்வையை வச்சுட்டு இருக்கவங்க என்ன பண்ணணும்? பார்வையை பாதுகாக்கணும்னா கண்ணை மூடி நல்லா தூங்கணும். மாயா கொஞ்சம் குழப்பாம சும்மா இருக்கியா? என்னையும் எழுத்தையும் கண்ணனை போற்றணும், அதுதான் உண்மை. அப்ப ஒரு கண்ணு எண்ணு, ஒரு கண்ணு எழுத்து. என் கண்ணு இல்லை அப்படி சொல்றோம்ல, அது மாதிரி என்ன சொல்லணும்? ஒரு எண் இல்லை அப்படி சொல்லணும். நல்லா சொல்லுவீங்களா? இனிமே தட்டி விடக்கூடாது நீங்க, சரியா? சரி அங்கிள். சரி, என்ன மோத கிண்டல் பண்ணல மாயா, இப்ப புரிஞ்சிருச்சா? ஐஏஎஸ் என்பதன் தமிழ் விளக்கம் என்ன? பதில்:
இந்தியா ஆட்சி பணி.